गणप्रिये देवी करुणामयी कादम्बरीयम्ब कात्यायिनी गणप्रिये देवी करुणामयी हरिवल्लभी सुगदारिणीयम्ब ओंकार रूपिणी नारायणी भुवनेश्वरी अम्ब जगन्मोहिनी श्री चक्रवासिनी नारायणी गणप्रिये देवी करुणामयी। நம்ம பாடுறோம் இல்லையா, அது குரல் நன்னா இருக்கு நன்னால அது வந்து மனசில் வச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் நான் ரீசண்டாக கற்றுண்ட பாடம். ஏன்னா நம்ம வந்து மனசார பெருமாளை வந்து பெருமாளோ தாயாரோ அம்பாளோ யார் மேலேயுமே நம்ம வந்து ஒரு பக்தியோடு பாடுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள்லாம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஒரு இன்னிபிஷன் என்னன்னா, நம்ம குரல் நன்னா இல்லை, நம்ம குரல் இது நான் யாரும் ரசிக்க மாட்டா, யாராவது எதாவது சொல்லிடுவா அப்படின்னே எல்லாரும் நம்ம பாட மாட்டேங்கிறோம். ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறார், என்ன நினச்சி பாடு, ஸ்லோகம் படி அப்படின் தான் சொல்கிறார். யா அதான் அங்கே வந்து குரலை வந்து அவர் பார்க்கலை, நம்மளோட பக்தியை தான் அங்கே பார்க்குறாரு. ஸோ நான் வந்து இது வந்து ரீசண்டாக நான் கற்றுட்ட பாடம் இது. சரி, நம்ம குரல் விட்டு நன்னா அதோடைய வந்து மனசுலேருந்து குரலை விட்டு பாடலாம். பாடினா நமக்கு நம்மளே தானே பாடுறோம், நமக்கு பெருமாளுக்கு அவ்வளோதானே. அதனால் அந்த ஒரு இன்னபேஷன் இல்லாமல் பாடணும். ஸோ பக்திக்கு வந்து நடுவில் எதுவுமே தடங்கள் கிடையாது. அதுதான் என்னுடைய லேர்னிங். ஸோ அதனால தான் நான் வந்து பாட்டை வந்து இப்போல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஏன்னா நம்ம என்ன மேடக்கச்சேரியாக பண்ணுறோம், நம்ம பெருமாளுக்கு பாடுறோம், நம்ம திருப்திக்கு பாடுறோம், ஆத்ம திருப்தி இதெல்லாம். அதனால தான் இப்போலாம் இப்போ நான் வந்து போடுறது. அதனால் ஏன் இதை சொல்கிறேன், நான் நிறைய பேர் நம்ம அப்படி தான் பண்ணுறோம். நமக்குள்ள ஒரு தயக்கம் எல்லாத்துக்கும், அது வேண்டாம். நமக்கு பெருமாளுக்கு என்ன பிடிக்கிறதோ பண்ணலாம், அது பண்ணுறது கண்டிப்பாக அடுத்த வாளுக்கு நல்லதாக தான் இருக்கும். ஸோ வென் யூ டூ எனி திங் ஃபார் வென் யூ அதாவது நம்ம சர்வீஸாக ஒரு கைங்கரியமாக பண்ணும்போது அது நல்லதாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அதனால இதுக்கெல்லாம் தயங்கவே கூடாது. இதெல்லாம் வந்து நான் ரீசண்டாக கற்றுட்ட பாடம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பா. நமஸ்காரம். நம்ம வந்து யார் யாருக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தை பற்றி தெரியுமோ, யார் யாரெல்லாம் அந்த ஸ்கிரிப்சரில் படிக்கிறத நாலு பேருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாருமே பண்ணலாம். அதுக்கு வந்து நான் தான் பேசணும் நீ தான் பேசணும்லாம் கிடையாது. அது விஷயம் வந்து சின்னதாக இருக்கும் நம்ம நினச்சிப்போம், ஐயோ இதையே நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு அப்படின்னு கூட நினைக்க, அதெல்லாம் ஒரு இன்னிபிஷனும் இருக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம பேசுகிறது வந்து நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அது வந்து பேசுகிறதுக்கு தயக்கமே கூடாது. அது எப்படியும் ஒரு 10 பேர்கிட்டையாவது ரீச் ஆகும். நமக்கு வந்து அப்படியே தௌசண்ட்ஸ்லலாம் வியூவர்ஸோ தௌசண்ட்ஸில் வந்து அதை ஃபாலோயர்ஸோ அப்படின்னு அதுக்கு மயங்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம நல்ல விஷயத்தை பேசும்போது ஒரு ஒன்று ரெண்டு பேர்கிட்ட போய் சேர்ந்தாலுமே சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம எப்போவுமே அந்த நாலெட்ஜ் அந்த ஞானம் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து டெக்ஸ்ட் புக் நாலேஜ் இப்போ நம்ம அகாடமிக்ஸ்லையே நம்ம சொல்கிறோம், இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு. அப்போது பெருமாளை பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக அதை வந்து நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா சில பேர் படிப்பா, சில பேர் கேட்பா, ஸோ சில பேர் வந்து அது ரெண்டுமே படிக்கிறதுக்கான பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவள் வந்து இது மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிறா தெரிஞ்சுக்கிறா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. ஸோ லெட் இட் ரீச் மெனி அண்ட் மெனி பீப்புள், அப்போ தான் தெரியும். ஸோ நான் அதாவது நம்ம எதுவுமே நம்ம கையால் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணும்போது அது ஒரு தனி தான், அது ஒரு தனி ஆனந்தம். அது வந்து இட் கிவ்ஸ் ஒரு அப்படியே ஒரு இம்மென்ஸ் அப்படியே ப்ளெஷர், அப்படியே ஒரு ஹாப்பினஸ் வந்து அப்படியே அப்படியே பெருமாள் வந்து நம்ம போட்ட மாலையிலேயே ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரிலாம் நினைக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து வித் பக்தி தான் நம்ம அப்படி நினைக்கிறோம். அது வந்து நம்ம போட்ட மாலை அதனால தான் பெருமாள் அப்படி இல்லை, அந்த கான்செப்ட் கிடையாது. அது அந்த மாதிரி வரக்கூடாது. அது வந்ததுன்னா பக்தி கிடையாது, நான் அப்படின்ட்டு வருது, அது வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து அந்த போட்டு அதை நம்ம கையால் பண்ணிவிட்டு போடும்போது
நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து பாவாடை தச்சு போட்டு அப்படி வந்து நானே இத்தனைக்கும் ஆற்றுல இருக்கிற பெருமாள் தான். ஆனால் வந்து அதை பார்த்து பார்த்து மறுபடியும் என்னோ ஏதோ ஒரு திருப்தி. அப்போ நான் நினச்சிட்டேன் நம்ம வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படின்னு. இல்லை, அப்படி கிடையாது. ஏன்னா பாகவத புராணத்தில் 11வது ஸ்கந்தமில் நேதி இதை தான் வந்து நாங்கள் சத்சங்கில் படித்தோம். இந்த சத்சங்கிறது நமக்கு எப்படின்னா ஒரே லைக் மைண்டட் பீப்புள். ஏன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான், சனாதன தர்மம், பக்தி, மோக்ஷம், இதெல்லாம் தான். ஸோ அங்கே என்ன ஆகுன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர், வி லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ அந்த மாதிரி ஒரு சத்சங்க தான் வந்து பெருமாளும் சொல்கிறார். அந்த மாதிரி இதில் நீ இரு, நல்லவாளோட என்னை பற்றி பேசுகிறவாளோட அந்த மாதிரி ஒரு கூட்டத்திற்கும் நம்ம மனசு வந்து வில் நாட் கெட் டைவர்ட்டட். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் இந்த பாகவத புராணத்தில் உத்தவ கீதத்தில் பெருமாள் வந்து கிருஷ்ணர் வந்து உத்தவர்கிட்ட சொல்கிற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் நான் இதை நினச்சிருந்தேன். ஸோ நம்ம வந்து நம்ம இத்துணுண்டு ஒரு பாவாடை தைச்சிட்டு நம்ம சந்தோஷப்படுறோமான்னு, அப்படி கிடையாது. அது வந்து எப்படின்னா நம்ம கையாலேயே பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து நம்ம அது கர்ப்பத்தோடு சொல்லலை, நம்ம ஆசையாக பண்ணுறோம் பெருமாளுக்கு. ஸோ அதை போட்டு அப்படி வந்து சந்தோஷப்படுறோம். அப்போ இந்த பாகவத புராணத்தை படிக்கும்போது 11வது ஸ்கந்தம் உத்தவ கீதையில் வரும். இது அவரே சொல்கிறார், பெருமாளே இதை சொல்கிறார், நீ வந்து கோலம் போடு, கோவிலுக்கு கோலம், கோவிலில் வந்து மெழுகி தொடச்சி கோலம் போடு, அப்புறம் வந்து அங்கே கார்டன் அமைச்சிரு, அந்த நந்தவனத்துலேருந்து பூக்களை எடுத்துன்னு வா, பூக்களை பறித்து எனக்கு வந்து சாத்து, இந்த மாதிரி நம்மளால் வந்து இதெல்லாம் நம்மளால் முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிள் வே ஆஃப் டூயிங் சர்வீஸ் தான் அவருமே சொல்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம அனுபவித்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்ல நல்ல இதில் இரு, சரௌண்டிங்கில் இரு, அப்புறம் நல்லதை பற்றி மட்டுமே பேசு, கோவில் அந்த சொசைட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்வா இல்லையா, அதாவது சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த கிணறு இந்த அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணியிருந்தா. கிணறு இப்போ ஒரு கிராமத்தில் கிணறுலாம் தோண்டும் போதோ ஒரு குளம் தோண்டும் போதோ அப்போ எல்லோரும் ஒன்றா வந்து வேலை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணலாம் சொசைட்டியில். அது யாருக்காவது ஏதாவது தானங்கள் கொடுக்கறது, ஜனங்கள் யாராவது கஷ்டப்பட்ட அவளுக்கு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறது, அதை மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் எத்தனையோ கோவில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல் கஷ்டமாக இருக்குது, அந்த கோவிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஸோ இதில் வந்து சொசைட்டிக்கும் சொல்கிறார் அவர். இந்த சாப்டர் படித்தோன்னா அவ்வளோ, அதாவது பெருமாள் வந்து எவ்வளோ சிம்பிள் வே ஆஃப் டூயிங் சர்வீஸ் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறார். அதெல்லாம் அவருக்கு பிடிக்குமா, அந்த மாதிரி பக்தனை பிடிக்கும் அதுதான். பயனா நம்ம இதெல்லாம் பண்ணுறதே அவுட் ஆஃப் பக்தி தான், ஒரு கன்சர்ன். நம்ம எப்போ ஒரு பக்தி வருதோ டெஃபினட்டாக வி ஹாவ் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், அதர் ஹியூமன் பீயிங். அது வந்து என்ன ஒரு பீயிங்காக இருக்கட்டும், அனிமலாக இருக்கலாம், பேர்டாக இருக்கட்டும், அது வந்து நம்மக்கிட்ட வந்துடும். ஏன்னா யூ ஹவ் ட்ரூ பக்தி டுவர்ட்ஸ் காட். ஸோ அந்த பக்தி வளரும் போது நம்மளோட எண்ணங்கள் நல்லதாக இருக்கும், நமக்கு வந்து கம்பேஷனட்டாக இருப்போம், எல்லாரையுமே நம்ம ஒரே மாதிரி கன்சிடர் பண்ணுவோம், யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் இம்மீடியட்டாக ஹெல்ப் போய் ஹெல்ப் பண்ணுறது, அதில் வந்து ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ அழகாக அந்த ஸ்கிரிப்சரில் கொடு, இதெல்லாம் படிச்சுட்டே இருந்தாலே நமக்கு வந்து வில் கெட் இன் டு குட் ஹேபிட்ஸ். ஸோ அதுதான் இதை வந்து பக்தி, இதை வந்து நான் எப்படி அது இதை ஒரு இது இட் திஸ் இஸ் நாட் ஒர்ஷல் இஸ் ஏ ஃபெனட்டிசிசம்மா இல்லை, இது வந்து பக்தியின் மூலம் நம்ம வந்து நம்மளை நல்லவனாக்கிறோம். ஒரு இண்டிவிஜுவல் டேர்ன்ஸ் டு பி அ குட் ஹியூமன் பீயிங் அண்ட் அதாவது ஹியூமன் பீயிங் வில் பி டெஃபினெட்லி அ குட் சிட்டிசன், இன் கான்ட்ரிபியூட்ஸ் அ லாட் ஃபார் த சொசைட்டி, ஃபார் த கண்ட்ரி. ஸோ எவ்வளோ அழகாக வருது அந்த தத்துவங்களாம் நம்மளை என்ன அழகாக குரூம் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் நான் நேற்று படிக்கும்போது இதெல்லாம் தான் நினச்சேன். வந்து கோவில் மெழுகி கோவிலில் வந்து சுத்தம் பண்ணி பெருமாளுக்கு பூ தொடுத்து, அப்புறம் வந்து பக்தர்களுக்கு என்ன எவாலாம் கோயிலுக்கு வருவா இல்லையா அவளுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் பண்ணு, அப்புறம் பெருமாளை பற்றி கதையெல்லாம் கேடுறது, அப்புறம் கோவில் வந்து கட்டுறது, அங்கே வந்து அர்ச்சாமூர்த்திகளை வந்து ஸ்தாபிக்கிறது, அதாவது பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு சொல்வா இல்லையா, அதுக்கு நம்மளால் என்னென்ன முடியுமோ அது. ஏன்னா இது எல்லாமே ஒரு கோஆப்ரேட் ஒரு டீம் ஒர்க் தான், எதுவுமே நம்ம இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. ஸோ அவளோட எல்லாரோட சேர்ந்து நம்ம பண்ணுறது தான்.
நகர நிர்மாணம் கூட சொல்கிறா இதில். இப்போ கோவில் கட்டுதல் இந்த மாதிரிலாம் ஒரு பொதுநல தொண்டெல்லாம் பண்ணுங்கோ, அப்போ தான் வந்து யூ கெட் அலாங் வித் ஈச் அதர். அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும், எல்லாருமே நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்போ ஒரு பக்தி பக்தி ஸ்ரத்தையோடு எல்லா சர்வீஸும் பண்ண சொல்கிறார். அதில் வந்து கர்வம் இருக்கக்கூடாது. நான் தான் இந்த நான் பண்ணுறேன், நான் என்னால் தான் இது பண்ண முடிஞ்சது, நான் தான் வந்து கோவிலுக்கு டியூப்லைட் வாங்கி கொடுத்தேன், ஃபேனை வாங்கி கொடுத்தேன், அதில் அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டிலாம் இல்லாமல் அதெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்றார். இதெல்லாம் வந்து எப்போவோ சொல்லியிருக்கார் பெருமாள். பெருமாளுக்கு வந்து பிடிச்சது என்ன பிடிக்குமோ அதை வந்து நைவேத்தியமாக பண்ணுறது, அது என்ன சிம்பிளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறார். நேச்சரை வர்ஷிப் பண்ணுறது, சூரியன் பசு ஆகாயம் எல்லாமே வாயு தண்ணி பூமின்னு அத்தனையுமே வந்து நம்ம வர்ஷிப் பண்ணணும். எல்லா பிராணிகளையும் நல்லா ட்ரீட் பண்ணணும். நல்ல மந்திரங்கள் 3 வேத மந்திரங்களை கொண்டு சூரியனை வழிபடணும். ஸோ அக்னி அக்னியோட ஆகுதி கொடுத்தும், அப்புறம் விருந்தளிப்பதன் மூலம் உத்தம பிராமணனையும் பச்சை பசையா பசுமையான புல்லை பசுவுக்கு கொடுத்தும் என்னை பூஜிக்க வேண்டும். அந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து யாரெல்லாம் பக்திமார்களோ, அதாவது அவருடைய அடியார்கள் பெருமாளோட அடியார்கள், அவளெல்லாம் நல்லா ட்ரீட் பண்ணுங்கோ அப்படின்றார். தியானம் பண்ணுங்கோ, மனசை நல்லா ஒரு பொல்யூட் ஆகாமல் வச்சுக்கோங்கோ. ஏன்னா அந்த மனம் என்ன ஆகாயத்துலேருந்து வாயுன்ற முக்கிய பிராணன்ற கருத்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து நம்மளோட தாட்ஸ் எல்லாம் அந்த நம்மளுடைய நம்ம தாட்ஸ் நம்மளோட பேச்சு எல்லாமே நம்மளோட புலன்கள்னு வர்றதுனால புலன் தூய்மை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது படிக்கச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நம்ம வந்து எவ்வளோ அழகான கருத்து இதெல்லாம் சொல்லியிருக்கு. இட்ஸ் ஃபார் குட் லிவிங். இதை வந்து பக்தி பக்தி இல்லாதவா பெருமாள் இல்லாத இல்லை அப்படின்னு சொல்கிறவா என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். லெட்டஸ் நாட் பாதர் அபவுட் இட். நம்ம இதை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போமே. நம்ம பேசும்போது கூட ஒருத்தரோட பேசும்போது கூட இதை மாதிரி நம்ம பேசலாம். ஸோ தட் அந்த ஜீவாத்மா பரமாத்மா அது அந்த கான்செப்ட் வந்தாலே நமக்கு வந்து வி வில் நாட் ஹார்ம் அதர்ஸ். இந்த ஜீவாத்மா எல்லாரும் ஒரு ஆத்மா வந்து சமம் அப்படின்றது வந்து அந்த கான்செப்டை கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா நம்ம எல்லாத்துலேயுமே பகவானை தான் பார்ப்போம். ஸோ அந்த எந்த பொறாமை, இன்னொருத்தனை அடித்து வாங்கிறது, அந்த அடுத்தவாளோட சொத்துக்கு ஆசைப்படுறது, அந்த எதுவுமே வராது. ஏன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் கிட்ட ஆசையே வராது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த பாகவத புராணத்தில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு இது படித்தோடனே எனக்கு தோணித்து. ஸோ நம்ம வந்து எதுவுமே அர்ப்பணிக்கும் போது நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லாமல் அதை வந்து ஒரு ஹியூமிலிட்டியோட நம்ம ரசிக்கணும். பெருமாளை ஒரு மாலை வாங்கி போகிறோம் கோவிலுக்கு, அந்த மாலை இருக்குது, நான் தான் வாங்கி கொடுத்தேன் தான் அப்படி சொல்லாமல் அந்த மாலையில் அந்த மாலை ஒத்த தொடுத்து கொடுத்துருக்கால அவளை நினச்சி அதில் பூக்கள்லாம் மலர்ந்ததே அந்த நேச்சரை நினச்சி அதை க்ரியேட் பண்ணான பெருமாள் அவனை நினச்சி அப்படி போயிடணும். நம்ம தாட்ஸ் அப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படி வந்து அட்மையர் பண்ணணும். ஸோ அந்த ரசிப்பு வந்து அப்படி போகணும். அப்போ வந்து என்ன ஆகணும்னா நமக்கு நான் வேணந்தேன், நான் அவ்வளோ ரூபாய் கொடுத்து வேணந்தேன் அப்படின்றதே வராது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம கையால் பண்ணி பெருமாளுக்கு பண்ணணுன்றது வந்து நம்ம வச்சுக்கணும். தேங்க்யூ.